திருநங்கைகளை பத்தி எவ்வளவு விழிப்புணர்வு செஞ்சாலும் அவங்களை இன்றளவும் பெற்றோர்களும் சரி சமுதாயமும் சரி ரெண்டுமே ஒதுக்கி வைக்கிறாங்க. பல திருநங்கைகள் பல்வேறு துறைகள்ல சாதிச்சு வர்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து போலீஸ், ஆங்கர், ஆர்ஜேன்னு இப்படி இந்திய திருநங்கைகள் பலருக்கும் முன்னோடியா தமிழக திருநங்கைகள் இருக்காங்க. அப்படி ஒரு திருநங்கை தங்களோட வரலாறு என்னன்னு மிக தெளிவா சொல்றாங்க. அத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இப்ப புரிஞ்சுக்கோங்க, சங்க காலத்துல பெண்களுக்கு 8 அம்சங்கள் இருந்துதான் சொல்வாங்க. அன்பு, கருணை, தாய்மை, நிர்வாகத்திறன், கலை உணர்வு, அழகுணர்வு, கர்வம், கனிவு போன்ற 8 அம்சங்கள்ல வந்து பெண்கள் வந்து 8 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சோ இத தவிர 9வதாக ஒரு திறன், 9வதாக ஒரு அம்சம் வந்து வீரம். அது இந்த 8 சேர்த்து 9வதாக திறனாக திருநங்கைகளுக்கு இருந்ததாக சொல்லுவாங்க. நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம், முகலாய மன்னர்களோட அந்தபுரம் காவலாளியாக திருநங்கைகள் இருந்தாங்க அப்படின்னு. சோ அதனாலதான் திருநாடல் வந்து அழி, அது நாளடைவுல மருவி மருவி கிண்டலான வார்த்தையா 9 அப்படின்னு ஆச்சு. இனிமே நீங்க 9 சொல்லும் போது கொஞ்சம் யோசிங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.